வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. செந்தில் பாலாஜி வழக்கு இன்னும் மருத்துவ அறிக்கை ரெடி ஆகல. ஏன் இவ்வளவு நாட்கள் ரெடி ஆகல? அதுக்கப்புறம் ஒரே நேரத்தில் ரெண்டு பேருக்கு நெஞ்சு வழியா அப்படின்ட்டு அண்ணாமலை அவர்கள் பேசியது, இதுதான் மிகப்பெரிய வாதம். தொடர்ந்து ஒரு விஷயம்தான், செந்தில் பாலாஜி தரப்பை ஈடு இறுக்கி கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாகுது. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா ஒரே ஒரு தடைக்கல், மருத்துவமனை. ஏன்னா மருத்துவமனையிலிருந்து பிரஸ் ரிப்போர்ட் வெளியாகல. மருத்துவ அறிக்கையில் என்ன அவருக்கு உடல் உபாதைகள், இப்போ இருக்கா, இப்போ எப்படி ரெக்கவர் ஆகிட்டாரா அப்படின்னு தெரிஞ்சாதான் அவர்கள் இதை வச்சு சுப்ரீம் கோர்ட்டில் இப்போ கேஸ் நடக்க போகுது. அப்போ இதையும் ஒரு வாதமாக வைக்க முடியும். ஏன்னா ரெக்கவரி ஆனவரை வந்து புழல் சிறையா அதிகார சிறையான அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா அந்த மருத்துவ அறிக்கை தாமதமாவது ஏன் அப்படின்னு அண்ணாமலை கேட்குற ஒரு விஷயத்தில் 1000 பொருள்கள் கலந்துருக்கு. அதாவது இப்போ நேரடியாக மருத்துவத்துறையை பற்றியோ மருத்துவர்களை பற்றியோ நேரடியாக குறை சொல்ல முடியாது. ஆனால் ஒரு பாமரனுக்கு எழுக்கக்கூடிய சந்தேகமாக அவர் சில கேள்வி கேட்கிறார். இவ்வளவு நாள் எவ்வளவோ பேர், எவ்வளவு புகழ் பெற்றவர்கள்லாம் மருத்துவமனையில் இருக்காங்க. அவர்களுக்கு இதைவிட மிக மிக மோசமான அறுவை சிகிச்சை நடந்திருக்கு. அறுவை சிகிச்சை முடிஞ்சவுடனே அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக முடிந்து விட்டதுன்னு சொல்லக்கூடிய ஒருத்தருக்கு இன்னும் அந்த மருத்துவ அறிக்கையை தயாராகாதது ஏன்? ஏன்னா மருத்துவ அறிக்கை தயாரானதான் இதை காட்டி இவங்க சொல்கிற எய்ம்ஸ் இஎஸ்ஐ மருத்துவர்கள்ட்ட நம்ம அதை பற்றி பேச முடியும். இவருடைய உடல் ஒத்துழைப்பாக இருக்கா, என்ன பண்ணலாம் அடுத்து அப்படின்ட்டு இதை வச்சு உச்சநீதிமன்றத்தில் நம்ம வந்து காவல் எடுக்க முடியும். ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறோம்னா, உச்சநீதிமன்றத்தில் விரைவில் இந்த வழக்கு வரப்போகுது. அதற்கு முன்னாடி இங்கே இருக்கக்கூடிய இரண்டு நீதியரசர்கள் இதை பேச போகிறாங்க. இப்போ ஒருவேளை மருத்துவ அறிக்கை வெளியானால் இதையே காரணமாக டிஇடி பாருங்கள், ப்ரெஸ் ரிலீஸ் வெளியாயிடுச்சு, அவருக்கு இந்த மாதிரியான உபாதைகள் இருக்குது, இல்லை ரெக்கவர் ஆகிட்டார் அப்படின்னு கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதை வந்து காலதாமதம் படுத்துவதற்கு இதை வந்து செந்தில் பாலாஜி தரப்பினர் ஒரு யுக்தியாக பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிற கோணத்தில் தான் அண்ணாமலை சொல்கிறார். வெளிப்படையாக பார்த்தா எல்லாருக்கும் மருத்துவம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்து இல்லை. ஆனால் அண்ணாமலை அவர்கள் சொல்கிற வார்த்தையோ இல்லை பெரும்பாலான மக்கள் சொல்கிற வார்த்தையோ, ஒருவருக்கு உயிர், அவருடைய உயிர், அப்போ அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய மருத்துவ சிகிச்சை எல்லாம் முக்கியம். மருத்துவ உயர்தர மருத்துவ சிகிச்சை அளிக்க வேண்டுங்கிறது யாருக்கும் மாறுபாடு இல்லை. ஆனாலும் குற்றம் சாட்டப்பட்ட ஒருவர், அவர் சொல்கிற மாதிரி குற்றம் சாட்டப்பட்ட ஒருவர் ஒருத்தர் ஒரே மருத்துவமனையில் விவிஐபி சூட்டில் எவ்வளோ நாள் இருப்பார்? சாதாரண மக்களுக்கு இது கிடைக்குதா? சாதாரண மக்களுக்குங்கிறத தாண்டி இதில் வந்து என்னதான் மருத்துவ அறிக்கை நல்லா இருக்காருன்னு சொல்லணும், இல்லை அவருக்கு இன்னும் வந்து ட்ரீட்மெண்ட் வேணும்னு சொல்லணும், இல்லை எப்போ ரிலீஸ் எப்போ வந்து அவங்களுக்கு வந்து இந்த மருத்துவம் முடிஞ்சு அவர் நார்மல் லைஃபுக்கு போகலான்னு வரணும், இது எதுவுமே சொல்லாமல் காலம் தாழ்த்துவதன் அவசியம் என்ன அப்படின்னு கேட்குறாரு. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இன்னொன்று, செந்தில் பாலாஜி தம்பி அவரை பற்றி பேசுறதுக்கு இந்த விஷயத்துக்கு முக்கியமான விஷயம், இந்த விஷயம் காலதாமதம் படுத்துறது அப்படிங்கிறது அண்ணாமலை அவர்களுக்கும் தெரியும், பெரும்பாலான மக்களுக்கும் தெரியும். இது செந்தில் பாலாஜிக்கு சாதகமாக இருக்கும். ஏன்னா ரிப்போர்ட்டே வராத போது மருத்துவ நீதியரசர் என்ன சொல்லுவார், அவருடைய மருத்துவ ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம் பார், அப்போ இன்னும் கொஞ்ச நாள் இது எக்ஸ்டெண்ட் ஆகும். எக்ஸ்டெண்ட் ஆகிறது வந்து செந்தில் பாலாஜிக்கு இப்போ ஒருத்தர் நல்லது தான் போலக்குது. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற நேரத்தில் என்ன காவலுக்கு போக வேண்டிய நிலைமைக்கு வந்துருச்சு. அதனால் வந்து இந்த கேஸ் வந்து இப்போதைக்கு முடியறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஒன்று. ரெண்டாவது விஷயம், இதை காலதாமதம் படுத்துவதனால் அவர்களுக்கு என்ன சிக்கல் வரும்? இப்போ அண்ணாமலை அவர்கள் இந்த பேச்சை பேசுனதுக்கு முக்கிய காரணமே, நீங்கள் வந்து மருத்துவ துறையை சார்ந்தவர்கள், இதை வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக காலதாமதப்படுத்துகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அண்ணாமலை சொல்கிறதுனால அங்கே இருக்கவங்களுக்கு ஒரு தார்மீக கடமை இருக்குது, இல்லைன்னா ஒரு அழுத்தம் வந்துருச்சு, இப்போ அவங்க வெளியிட்டாகணும், சரின்னு சொல்லணும், இன்னும் இருக்கலாம்னு சொல்லணும், இல்லை ஏதோ சொல்லணும். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்களுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுப்பதனால தான் இப்போ அண்ணாமலை பேசுகிறார். இப்போ அண்ணாமலை அவர்கள் பேசுகிறதுனால ஈடியும் பேசும். இன்னும் ஒரு பக்கம் மேலே போய் எய்ம்ஸ் மருத்துவர்கள் வேணால் நாங்கள் வர சொல்கிறோம், அவருடைய உடல்நிலையை பரிசோதிப்போம் அப்படின்னு சொன்னால் இன்னும் கிரிட்டிக்கல் ஆயிரும். அதனால் அதற்கு முன்பே ப்ரெஸ் ரிலீஸ் வெளியிட வேண்டிய கட்டாயத்துக்கு இன்றைக்கி நிறைய பேர் ஆளாயிருக்காங்க. இந்த விஷயத்தில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி செந்தில் பாலாஜி அவர்களை விரைவில் கஸ்டடியில் எடுக்கணுங்கிறதுல ஈடி ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்காங்க. இந்த விஷயத்தில் பின்வாங்கிறதுக்கான பேச்சு இல்லை. இந்த விஷயத்தை மையப்படுத்தி தான் இப்போ அண்ணாமலை திடீர்னு சொல்கிறாரு, செந்தில் பாலாஜி தம்பிக்கும் நெஞ்சு வலி வருது, ஒரே டைமில் ரெண்டு பேருக்கு நெஞ்சு வலி அப்படின்னு சொல்கிறதோட வாதமே என்னென்னா, ஒரு சில மக்கள் இல்லைங்க அதெல்லாம் உண்மையிலே நெஞ்சு வலி வந்துருக்குதுங்க, நம்பருங்க ரெண்டு பிளாக் இருக்குது, பிளாக் இருக்கிறதுனால தானே ஆப்ரேஷன் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறேன். இன்னொன்று, எல்லாருக்கும் 40% இருக்குங்க பிளாக்கே, அந்த 40% இருக்கிறதுக்கே இவங்க தப்பிக்கணுங்கிறதுக்காக ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறவங்களும் உண்டு. ஓரளவுக்கு பேசக்கூடியவங்க இல்லைங்க செந்தில் பாலாஜி உடம்பு சரியில்லாமல் இருக்கார், அவரை அப்புறம் கூட விசாரிக்கலாமே அப்படின்னு சொல்கிறவங்களையும், இல்லை இல்லை செந்தில் பாலாஜி தப்பு பண்ணிட்டுருக்காருன்னு சொல்கிறதுக்காக செந்தில் பாலாஜி தம்பிக்கு அவருக்கும் இருதய பிரச்சனை இருக்கிறது அப்படின்னு அவர் சொல்கிறாரு அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறதோட விளைவு, அதை சொல்கிற விதம், ஒரே வீட்டில் ரெண்டு பேருக்கு நெஞ்சு வலி அப்படிங்கும்போது மக்கள் நினைப்பாங்க, பொய் சொல்கிறாங்க, ஒரே வீட்டில் ரெண்டு பேருக்கு அப்படிங்க நெஞ்சு வலி வரும், நல்லா திட்டமிட்டு
இவங்க வந்து அந்த காவலுக்கு போக கூடாதுங்கிறதுக்காக பிளான் பண்ணி பண்றாங்க அப்படிங்கிற எண்ணம் பெரும்பாலான ஏற்கனவே செந்தில் பாலாஜிக்கு ஓரளவுக்கு ஆதரவாக இருந்த மக்களையும் இல்ல இல்ல இவர் தப்புதான் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லக்கூடிய அளவில் அண்ணாமலையுடைய பேச்சு. ஒரே வீட்டில் ரெண்டு பேருக்கு நெஞ்சு வழியா, நீங்க வச்சு பாருங்களேன் எல்லாரும் பாப்பா, ஒரே வீட்டுல ரெண்டு பேருக்கு நெஞ்சு வழியா? இப்ப என்ன இப்ப அண்ணாமலை இனிமே சொல்லுவாரு? சொல்ல முடியாதுங்க. ஒரே வீட்டுல ரெண்டு பேருக்கு நெஞ்சு வழி, அவர் கூட இருக்க நிறைய பேர் எல்லாம் இன்னும் ஈடிலாம் இது பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கும் கூட நெஞ்சு வழி வரணும்னு சொல்லலாம். இப்படி இந்தியா முழுக்க எல்லாரும் நெஞ்சு வழி நெஞ்சு வழின்னு சொன்னாங்கன்னா நாங்க எப்படி விசாரணை பண்ணுவாங்க புலனாய்வு அமைப்புகள்? இந்தியா அவர் அடிக்கடி சொல்ற வார்த்தை அண்ணாமலை, இந்தியா முழுக்க எங்கேயாவது நடந்திருக்கா? மேற்கு வங்காளத்தில் சஞ்சய் ராகவத் இருந்தது, அவர் ஒழுங்காக கஸ்டடிக்கு போயிட்டார். மணீஷ் சிசோடியா அவங்க அவர் பாட்டுக்கு கஸ்டடிக்கு போயிட்டார். மேற்கு வங்காளத்தில் ஒரு அமைச்சர் போய் இப்போ எக்ஸ்டென்ட் கேட்குறாரு, அதாவது எனக்கு மருத்துவ பரிசோதனைக்கு வந்து ஜாமீன் இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கிறார். அதையே உச்சநீதிமன்றம் இன்னும் நிலுவையில் வச்சிருக்குது. இந்தியா முழுக்க ஒரு நியாயம், தமிழகத்துக்கு மட்டும் ஒரு நியாயமா அப்படிங்கிற வாதத்தை வைப்பார். ஏற்கனவே செந்தில் பாலாஜி தவறு பண்ணியிருக்காரு தவறு பண்ணியிருக்காருன்னு சொல்லப்போ ஒரு விஷயம்தான், தொடர்ந்து இந்த கேஸ் நடக்க 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 நினைக்க பார்த்தீங்கன்னா திமுக ஆதரவாளர்களாக நீங்க இருந்தாலும் ஒரே விஷயம்தான், திமுகவை டேமேஜ் பண்றதுக்கான ஒரு பெரிய திட்டம் இந்த விஷயத்தில் இருக்கு. தொடர்ந்து நீங்க டிலே பண்ண 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 அது வந்து பிஜேபிக்கும் செந்தில் பாலாஜி உள்ள போகணும்னு சொல்றவங்களுக்கு தான் லாபம். பாருங்க, வேணும்னே வந்து பிரஸ் ரிலீஸ் வெளியிடாம இருக்காங்க, ஜெயலலிதாமாக்கே வெளியிட்டாங்க, எல்லாத்துக்கும் வெளியிட்டாங்க, இவருக்கேங்க வெளியில்ல அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி எழுது. இந்த விஷயத்துக்கு பதில் சொல்ல வேண்டிய அழுத்தத்துக்கு இன்னைக்கு தயார் பண்ணிட்டாங்க. இன்னும் குறிப்பா செந்தில் பாலாஜி தம்பி, அவர் வந்திருந்தாலும் சீக்கிரம் அவரும் மருத்துவ பரிசோதனைங்கும் போது இன்னும் அந்த சந்தேகம் கூடுது. வெகுஜன மக்கள்கிட்ட இவங்க பிளான் பண்ணி ஒரு பெரிய ஆர்கனைசேஷனே செந்தில் பாலாஜியை காப்பாற்றக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டு இருக்காங்க அப்படிங்கிறத ரொம்ப பக்குவமா அண்ணாமலை பேசுறதா தான் நம்ம பார்க்குறோம். இன்னொன்று அந்த பக்குவத்தில் ஒரு இச்சு வைக்கிறாங்களா, அந்த மாதிரி நீங்க வந்து மருத்துவருக்கே சீக்கிரம் கொடுக்கலனா அது வேற பாகமான விளைவுகள் ஏற்படும் அப்படின்ட்டு ஒரு பெரிய அழுத்தத்தையும் கொடுத்துருக்காங்க. இப்படி பார்க்கும் போது கண்டிப்பாக இந்த ரெண்டு நீதிபதிகள் சொன்னதுக்கு அப்புறம் தான் மருத்துவ அறிக்கை வெளியிடும் நம்ம நினைக்கிறோம். ஏன்னா ரொம்ப வெளியிலிருந்து பார்க்கக்கூடியவர்களுக்கு இந்த கேஸில் வந்து நீதியரசர்கள் என்ன சொல்கிறாங்கங்கிறத பார்த்து தான் மருத்துவறிக்கை வெளியிடுவாங்களே ஒழிய இப்போ சொல்ல மாட்டாங்க. இன்னும் இன்னொன்று சொல்கிறாங்க, ஒரு அமைச்சராக இருக்கக்கூடியவர் ஒரு ப்ரெஸ் ரிலீஸ், அமைச்சராக ஒருத்தர் இருக்கார், அவரை பற்றி ப்ரெஸ் ரிலீஸ் வெளியிடுறது முக்கியம். இப்போ அவர் அமைச்சராக இல்லைன்னா கூட இந்த ப்ரெஸ் ரிலீஸ் முக்கியத்துவம் பெறாது. ஆனால் அமைச்சராக இருக்கக்கூடிய ஒருவர் அவர் எந்த மாதிரி நிலைமையில் இருக்காருன்னு மக்களுக்கு தெரிய வேண்டும் அப்படிங்கிற கோஷத்தை இன்னும் கூட அண்ணாமலை தரப்பில் இருக்கலாம். இது திமுகவுக்கு ஒரு சிக்கலை இருக்கும். அவர் எம்எல்ஏவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, ஒரு அமைச்சராக இருக்காரு, இது இலக்கல்லாத அமைச்சராக வச்சிருக்கீங்க, அது கஸ்டடியில் இருக்காரு ஈடியில், அப்போ ஒரு மருத்துவ அறிக்கையை கொடுக்கறது நியாயம் தானேன்னு கேட்பாங்க. இன்னும் குறிப்பாக சொல்லலாம், ஈடி கூட இந்த வழக்கு போகிறதுக்கு முன்னாடி இப்போ அண்ணாமலை பேசுறத வச்சு அப்படி தான் புரிஞ்சுக்கணும், ஈடி கூட எனக்கு ஒரு மருத்துவ அறிக்கை கொடுங்கன்னு மருத்துவர்களை கேட்க இன்னைக்கு என்ன ஸ்டேட்டஸ்கோ அப்படின்னு கேட்டாங்கன்னா அதையும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும். எது எப்படி இருந்தாலும் இனிமேல் வரக்கூடிய காலங்கள் மிக மிக சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய காலங்களாக தான் அமையும். அதற்கு அண்ணாமலை ஒரு மிகப்பெரிய ஒரு விவாதத்தை தொடங்கி வச்சிட்டாரு. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா செந்தில் பாலாஜி தம்பிக்கு நெஞ்சு வலி அப்படின்னு அவர் சொன்னது, ஒரே வீட்டில் ரெண்டு பேருக்கு நெஞ்சு வலிங்கிறது திமுகவின் மிகப்பெரிய அளவில் டேமேஜ் பண்ணுறதுக்கான வார்த்தை, அதை மக்கள் நம்ம தான் செய்வார்கள். ஏன்னா அவர் இப்படி சொல்லியிருக்கிறாங்க, நம்ம தான் செய்வார்கள். மீண்டும் சந்திப்போம், நன்றி, வணக்கம்.